हेलो फ्रेंड्स, वेलकम बैक टू मम्मा स्पेशल। इनके नाम पाक पोर रेसिपी होटल स्टाइल कारे चटनी एप्पडी ईसिया सेयरदनु पाक्कला वांगा। इको नम्म चैनल सब्सक्राइब पण्णलना मरक्काम सब्सक्राइब पण्णिकोंगा। चटनीक्कु तेवैयान पोरुल एडुत्तु वच्चिरुक्केन। ओरु पेरिय साइज वेंगायम रफ्फा कट पण्णिकोंगा। अदे अलवुक्कु तक्काली, कारत्तुक्कु एत्त अलवुक्कु काञ्ज मिळगाय், ओरु 10 பூண்டு பல், கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுருக்கேன். எண்ணெய் சூடானதும் ஃபஸ்ட்டு பூண்டு பல்லை போட்டு வதக்கிக்கோங்க. பூண்டு கொஞ்சம் வதங்கினதும் கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயத்தை போட்டு வதக்கிக்கலாம். காரத்துக்கு காஞ்ச மிளகாய் சேர்த்துருக்கேன். பூண்டும் காரமாக இருக்கும், மிளகாயும் காரமாக இருக்கும், அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் சேர்த்துக்கோங்க. இப்போ வெங்காயம் பாதி அளவுக்கு வதங்கினா போதும். நம்ம எடுத்து வச்சுருக்க காஞ்ச மிளகாய் சேர்த்து வதக்கிக்கோங்க. உங்களுக்கு எந்த அளவுக்கு காரம் வேணுமோ அந்த அளவுக்கு மிளகாயும் பூண்டையும் சேர்த்துக்கோங்க. மிளகாய் வறுபட்டதும் எடுத்து வச்சிருக்க தக்காளியும் போட்டு வதக்கிக்கலாம். இந்த சட்னி இட்லி தோசைக்கு ரொம்பவே சூப்பராக இருக்கும், நல்ல காரசாரமாக இருக்கும். இப்போ இதிலேயே கொஞ்சம் கல்லுப்பியும் போட்டு நான் வதக்கிக்கிறேன். இது எல்லாத்தையும் இப்போது நல்லா வதக்கிட்டு ஆற வச்சுட்டு நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். தேங்காய் போடாததுனால நீங்கள் ஃப்ரிட்ஜில் 3 நாள் வரைக்கும் கூட ஸ்டோர் பண்ணி வைக்கலாம், கெட்டு போகாது, நல்லாவே இருக்கும். இது சட்னி அரைச்சாச்சு. இதை தாளிக்கிறதுக்கு ஒரு 2 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெயில் கடுகும் கருவேப்பிலையும் சேர்த்து தாளிக்க போகிறேன். நான் நல்லெண்ணெயில் தாளித்து சேர்க்கறதுனால காரம் கொஞ்சம் கம்மியாக இருக்கும், நம்ம சாப்பிட்றதுக்கும் நல்ல வாசனையாக டேஸ்ட்டாக இருக்கும். கார சட்னி செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோவுக்கு மறக்காமல் லைக் பண்ணுங்கள்.